கோடியா நிறைய பேர் பற்றி ஒரு 10 பேர் கிட்ட
சும்மா சாதாரணமானா ஒரு தொழிலாளிக்கு வந்து எவ்வளவு வருமானம் இந்த இதால வந்திருக்குது? வருமானத்தை சொல்ல இயலாது, மீன் பறத்தை பொறுத்து வருமானம் அஞ்சும் கிடைக்கும் பத்தும் கிடைக்கும். அஞ்சு பத்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இல்ல அப்படியே இல்ல, ஆயிரமும் கிடைக்கும், ரெண்டாயிரம் கிடைக்கும், ஐம்பதும் கிடைக்கும், ஐம்பதாயிரம் கிராமம் போகலாம், நூறு பெருமையாகவும் போகலாம். மீன் பட்டா தான் காசு அப்படியே. மீன் நெஞ்சு ஆறு சொல்லி ஆறு ஒன்றும் எடுக்க போறோம் இல்லை. மீனை பாரம் பிடிக்கணும்னா நான் முதல் போட்டிக்கணும். ஆறு இந்த மீனை நான் பிடிச்சி நீங்க வேற வியாபாரிக்கு வித்து தானா? இதை இருந்தீங்க இல்லை வேற வியாபாரி கொடுக்குறாரு கொடுத்துருக்கேன். இப்போ இதை கொடுத்தீங்களா? இதை வந்து சேல் பண்ணிட்டீங்களா? அன்னாறு பங்கு டீம் உண்டு அல்லது அந்த டீம் உடைய இதே கொடுப்போம். நாங்கள் பாரம் கொடுத்துருக்குது எடுத்து போவாங்க. வேற இங்க வேற தனிப்பட்ட தனிப்பட்ட சில்லறையாகவே போற சில்லறையாக வீ பாடிங்க அப்படி எல்லாரும் கொடுத்தாங்க. எல்லாம் நிற்கிறாங்களே வேற வள எழுத்தா பாட்டுக்கெல்லாம் சும்மா பொட்டியில் எடுத்து மீன் கொடுக்குறீங்க அப்படின்னு. சரி ஓகே. இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா அந்த பக்கமாக வந்து வலை இழுத்து முடிஞ்சு அங்கால பக்கம் மீன் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு. இந்த பக்கம் வந்து மற்றொரு தொழிலாளிகள் வந்து வலை இழுத்து கொண்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே பார்ப்போம். இந்த நம்முடைய ஏழையில பாட்டு படிச்சு இழுத்து கொண்டிருக்கிறாய்யா? இது இப்போ காலையில் எத்தனை மணிக்கு போட்ட வேலை ஐயா? காலையில் விட்டு நைட்டாக போட்டுதா? இப்போ போட்டு இப்போ போட்டு இப்போ உடனே போட்டு உடனே இழுக்கீங்களா? ஒரு வருமானம் வந்து 4 கோடி. அப்படி சரி. இது என்னன்னா இப்ப இதுவரைக்கும் வந்து இந்த ஊந்தாஞ்சி மடத்துல பிடிபடாத மீன் வந்து இந்த ஆண்டு குடிவெட்டிக்கானே இந்த ஆண்டு இந்த மாசம் குடிவெட்டிக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்றீங்க? இந்த மாதத்தில இப்ப நேற்று பட்ட மீன் ஒரு 4 கோடி கிட்ட 4 கோடி பட்டிருக்கீங்க. அது வந்து எதனால பட்ட நீங்க? எதுவும் பருவால மாற்றமா இல்ல? கருவால மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு முதலும் வந்து பட்டிருக்கணும் கருவால மாற்றம்? இதே மாற்றம் வந்து போன வருடம் வந்து வந்து ஆனா அதுக்கு இந்த மாதிரி இந்த வரக்குள்ள
சதானந்தம் ஒரு சாரம் மாவதிப்படாம நில்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாக்கள் வந்து மீனை வந்து ஃப்ரீயா கொடுத்து கொண்டிருக்காங்க. வேற என்ன 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 மீன் மீன் வேணாம் வேண்டியா இதான வந்து கூட பாட்டிக்குது என்ன குண்ட கண்ணு ரெண்டு சாதி மீன் தான் பாடு முண்ட கண்ணு ஒரு மணி மீன் நீங்க கேளுங்க நான் பாரம் போய் என்ன என்ன அவ்வளவு மீனாலி கூட ஏறுமான் இதுல வந்து இப்ப ஒரு தொழிலா ஒரு முதலாளிக்கு வந்து எவ்வளவு வருமானம் இதால கிடைச்சிருக்குது பாத்துட்டீங்களா இந்த அண்ணா வந்து அந்த முதலாளி அவரோட நம்ம சில விடயங்களை பேசிக்கொள்ளலாம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன? ரமேஷ்குமார். எத்தனை வயசு? 42 வயசு. இந்த ஒரு பக்கத்து தொழில வந்து எத்தனை ஆண்டு வேலை செய்வாங்க? 10 வருடத்துக்குள்ளேயும் உங்களுக்கு படாத மீன் வந்து இந்த வருடம் பார்த்துருக்கா? அதை பற்றி மீன் என்ன சந்தோஷம் மாதிரி இருக்கு. இந்த முறை இந்த மீன்பட்டதால எல்லாருக்கும் எல்லா தொழிலாளிக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இந்த மீன் வந்து பட்டா பற்றி நீங்கள் என்ன நடவடிக்கை எதுவும் பருவார மாற்றுதல பட்டீங்களா இல்லை இல்லை அது வந்து இந்த இந்த இதில் வர இந்த சீசனுக்கு வர இதுதானே தொழில் தானே சீசனுக்கு வர தொழில் தானே இருக்குது. ஆனால் போன வருஷம் வந்து இது இல்லை, அதுக்கு முந்தைய வருஷம் இல்லை, இப்போ இந்த சீசனுக்கு இப்போ நடக்குது. சரியாக நடக்குது. ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக இல்லாமல் இப்போ இப்போ நடக்குது. இந்த சீசனில் மீன் பிடிச்சிருக்கும் குறைவாக இப்படி பிடிக்கிறது குறைவாக பிடிச்சிருக்கு. நட்டமண்டினா அது அண்ணி நடங்க நட்டப்பட்டிருக்கு. கோணி உடஞ்சி கட்டில கொண்டு வலையை வச்சு வலை இல்லாம போய் மர புதுசு அசிருப்பி இரவு பட்டு செஞ்சு மர இரவு தானே விடிய விடிய இருந்து ஒரு வேலை செஞ்சுதான் இந்த இந்த மீன் பிடிக்கும். மீன் பிடிக்கலாம்
நான் மட்டும் தொழிற்சியல்ல எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும். இதுல வந்து என்ன ஒரு 45 பேர் வேலை செய்யறாங்க. நீங்க வந்து எனக்கு ஒரு 300 வேலை செய்யறாங்க. அதுல வர வருமானத்தை ஃபுல்லாவே சமமா பிரிச்சு எடுக்கணும். மூன்றில் ஒரு பங்கு எடுக்கும். மூணில் ஒரு பங்கு நீங்க எடுப்பீங்களா? ரெண்டு பங்கு தொழிலாளர்கள். அந்த 45 பேருக்கு பிரிச்சு வைப்பாங்க. 45 பேருக்கு பிரிச்சு எடுப்பாங்க. அப்படி இல்ல அந்த ஒரு சட்டம் மாதிரி தண்டை சவால் போடுறாங்க. கட்டங்கட்டம் பாறைக்குட்டிப்பட்டது அதுக்கு முந்தி பாலுதான் கூடப்பட்ட சில நேரங்கள்ல இயற்கையில வந்து மழை பெய்யும் போது கடலையில் வந்து அதிகமா இருக்கும் போது நீங்க சில ஒரு 3 நாளைக்கு முந்தி ரெண்டு தோணி கடல்ல போனாப்புல காத்தெலும்பிது. காத்தெலும்பினோடனே கடல் தோணியை விடக்குள்ள கொல்லா சாமான் எல்லாம் முடிஞ்சு 1 லட்சம் செலவு வந்து தோணி நடக்கூடாது. ஆனா கடல் என்ன பொறுத்தவரை அது சொல்ல உயிரும் போகலாம் உயிரோடையும் வரலாம் அது சொல்லல. கடலை பொறுத்தவரைக்கு ஒரு வேளை காட்டடைக்கு வந்து சேர்த்தாலும் ஒன்றும் செய்யல. அது நாங்க அதை கடை தொழில ஒன்றுமே செய்யல. இந்த வலை வந்து நீங்க எத்தனை மணி நேரத்துக்குள்ள போட்டு எத்தனை மணி நீர் போகும் ஒரு 10 மணித்தேலம் போகும் நிலப்பாட்டு என்ன பொறுத்தவரை நான் ஏழைகளுக்கு முதல் இடம் கொடுப்பேன். ஏழைகளுக்கு முதலிடம் நான் இப்பயும் கூட சொல்லியிருக்கிறேன். என்ன தெரியுமா எனக்கு பட்ட மீன்ல 5 கோடிய மக்களுக்கு ஏழைக்கு முதல் உரிமை பணக்காரனுக்கு இல்ல. மற்ற பக்கமா வந்து மறுபுறமா வந்து வலையில நான்
Thank you.
கடற்கரைக்கு முன்னால் வந்து ஒரு வீதி ஒன்று அமைஞ்சிருக்குது. அந்த வீதியில் வந்து காய் சொன்னா ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக வந்து வாங்கினான் ஐஸ்கிரீம் வண்டி கூட வந்து ஐஸ்கிரீம் வண்டி கூட வந்தது. அந்தளவுக்கு உண்மையிலேயே மக்கள் வந்து வரையிருந்திருக்காங்க. இங்கே வந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் மிச்சம் சந்தோஷமாக வந்திருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. இந்த சைட் ஃபுல்லாகவே வாங்கினான்
இப்பயும் வந்து அதிகளானவர் வருகை வந்து கொண்டிருக்காங்க. முதல் வாரம் வருகை வருத்தம் சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்க இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து மாறி 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 வந்து வலை போட்டு கொண்டிருக்காங்க. வலை இந்த கரையோலை வந்து இழுத்து கொண்டிருக்காங்க இங்கே மீனவர்கள். இந்த இது வந்து நாங்கள் அரியாலையில் வரும்போது நாங்கள் வந்து டைம் வந்து ஏழு ஏழு வைக்கலாம் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிட்டு ஒரு மணி ஆகி வந்து ஒரு வலையில் ஒரு வலையை கூட அந்த இழுத்த மீனவர்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ணி முடிக்கல. அதாவது அந்த வலையை கூட கரைக்கு நீ சேர்க்கல அந்தளவு வந்து மீன் பட்டு நாங்கள் வந்து நிறைய நேரம் கூட வெயிட் பண்ணி பார்த்தோம் முடிகிற மாதிரி இல்லை. பசி கூட எடுத்து உடுப்பெல்லாம் வந்து உள்ளாவே மீன் செய்யல அப்படியாது. இந்த வீதி சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு காலொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக வந்து இப்போ அடுக்கடுக்க வந்து இந்த இடங்கள் உள்ளாவே வந்து வலை போட்டு கொண்டிருக்காங்க. இது வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து மீன் பிடிபட்டு கொண்டிருக்கிறதால வந்து அந்த மீனவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் அந்த வலையை வந்து கடலுக்கு போட்டு இழுத்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் வந்து இங்கே வந்து சண்டையும் வந்து இடம்பெற்றதால் வந்து இந்த இடங்களில் வந்து போலீஸ் மற்றது இலங்கை இராணுவ படையினர் எல்லாம் வந்து பாதுகாப்புக்காக வந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க. சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறோம். இது சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ இல்லை சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடையிறாய். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நீங்களும் வந்து எங்களுக்கான ஆதரவு தாங்க. ஓகே இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம்.